அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். உயிர்த்த இயேசு தன் சீடர்களுக்கு காட்சி அளித்து அவர்களுக்கு அமைதியை அருளினார். அது மட்டுமல்லாமல் அவருடைய கைகளிலும் கால்களிலும் உள்ள காயங்களை காண்பித்தார். இதையெல்லாம் பார்த்த சீடர்கள் நம் ஆண்டவர் உயிர்த்து விட்டார் என்று உள்ளத்தில் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக இருந்தார்கள். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே உயிர்த்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்று விசுவசித்து இறை வார்த்தையை நம்பி அவரை ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு இன்று அதிகாலை ஜபத்தை ஜபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே, ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக, ஆமீன். இயேசுநாதருடைய திருநாமத்தினாலே எழுந்திருக்கிறேன். படுக்கையிலே நின்று எழுந்தது போல் பாவத்தை விட்டு எழுந்து மறுபடியும் நான் பாவத்தில் விழாதபடிக்கு என்னை தற்காத்தருளும் சுவாமி. இயேசுவின் திரு இருதயமே, நாங்கள் கட்டிக்கொள்ளும் துரோகங்களுக்கு பரிகாரமாகவும் தேவரீர் திருப்பீடத்தில் ஓயாமல் உம்மைத்தானே பலியாக ஒப்பு கொடுக்கும் சகல கருத்துகளுக்காகவும் அடியேன் இன்று செய்யும் ஜபங்களையும் கிரியைகளையும் படும் துன்ப வருத்தங்களையும் தூய கன்னிமரியாளின் மாசில்லாத திரு இருதயத்தின் வழியாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. இந்த மாதத்திற்கும் இந்த நாளுக்கும் சபையாருக்கும் குறிக்கப்பட்ட சகல கருத்துக்களுக்காகவும் விசேஷமாய் அவைகளை ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி, ஆமீன். காவல் சம்மனசுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கும் ஜபம். எனக்கு காவலாயிருக்கிற சர்வேசுண்டிய பரிசுத்த சமணசானவரே, தெய்வீக கிருபையால் உம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட எனக்கு ஞான வெளிச்சம் கொடுத்து என்னை காத்து நடத்தி ஆண்டருளும், ஆமீன். பரிசுத்த ஆவி ஜபம். பரிசுத்த ஆவியே, எழுந்தருள்வீர். இறைமக்கள் உள்ளங்களை உம் ஒளியால் நிரப்புவீர். அவற்றில் அன்பு தீயை மூட்டியருள்வீர். உம்முடைய ஞான கதிர்களை வரவிடுவீர். அதனால் உலகை புதுப்பித்தருளும். இறைவா, உம் மக்களின் உள்ளங்களை பரிசுத்த ஆவியானவரின் ஒளியால் தெளிவுபடுத்தினீரே. அப்பரிசுத்த ஆவியானவரால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் மகிழ்வு பெறவும் அருள் புரியும். இவற்றை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை வேண்டுகிறோம், ஆமீன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு குடும்பத்தை ஒப்பு கொடுக்கும் ஜபம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றியறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உமது திரு இருதய நிழலில் நாங்கள் இளைப்பாற செய்தருளும். தவறி எங்களில் எவரேனும் உமது இருதயத்தை நோக செய்திருந்தால் அவரது குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கிருபை செய்தருளும். இதுவுமின்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் உமை மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், ஊனமுற்றோருக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அநாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமுமாயிருக்க தயை புரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள் அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டில் தேவரீர் தாமே விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. இந்த ஊரில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும் அவர்களுடைய திரு இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளர செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உமை மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறை முறையாய் உமது திரு சிநேகத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பாற கிருபை புரிந்தருளும், ஆமீன். திருப்பாடல்கள் 91. நம்மை பாதுகாக்கும் இறைவன். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர். ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகழிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் கொஞ்சலிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார்.
அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும். இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்சமாட்டீர். இருளில் உழவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்சமாட்டீர். உம் பக்கம் 1000 பேர் வீழ்ந்தாலும் உம் வலப்புறம் 10,000 பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது. பொல்லார்க்கு கிடைக்கும் தண்டனையை நீரே பார்ப்பீர். உம் கண்ணாலேயே நீர் காண்பீர். ஆண்டவரை உம் புகலிடமாய்க் கொண்டீர். உன்னதரை உம்முறையிடமாக்கி கொண்டீர். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை உம் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வர். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர். இளஞ்சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீர் மிதித்து செல்வீர். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். திருப்பாடல்கள் 121. நம்மை பாதுகாக்கும் ஆண்டவர். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். அவர் உம் கால் இடராதபடி பார்த்து கொள்வார். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ இஸ்ரவேலை காக்கின்றவர் கண்ணயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆண்டவரே உம்மை காக்கின்றார். அவர் உம் வலப்பக்கத்தில் உள்ளார். அவரே உமக்கு நிழல் ஆவார். பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது. ஆண்டவர் உம்மை எல்லா தீமையினின்றும் பாதுகாப்பார். அவர் உம் உயிரை காத்திடுவார். நீர் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். ஆமீன். இன்றைய முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 13-15 மற்றும் 17-19. அந்நாள்களில் பேதுரு மக்களை நோக்கி கூறியது, ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு என்னும் நம் மூதாதையரின் கடவுள் தம் ஊழியர் இயேசுவை பெருமைப்படுத்தினார். ஆனால் நீங்கள் அவரை புறக்கணித்து பிலாத்திடம் ஒப்புவித்து விட்டீர்கள். அவன் அவருக்கு விடுதலை தீர்ப்பு அளிக்க முயன்ற போதும் நீங்கள் அவரை மறுதளித்தீர்கள். நீங்கள் தூய்மையும் நேர்மையுமானவரை மறுதளித்து கொலையாளியை விடுதலை செய்யுமாறு வேண்டிக் கொண்டீர்கள். வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள். ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிரோடு எழுப்பினார். இதற்கு நாங்கள் சாட்சிகள். அன்பர்களே, நீங்களும் உங்கள் தலைவர்களும் அறியாமையினாலேயே இப்படி செய்துவிட்டீர்கள் என எனக்கு தெரியும். ஆனால் கடவுள் தம் மெசியா துன்புற வேண்டும் என்று இறைவாக்கினர் அனைவர் வாயிலாகவும் முன்னறிவித்ததை இவ்வாறு நிறைவேற்றினார். எனவே உங்கள் பாவங்கள் போக்கப்படும் பொருட்டு மனம் மாறி அவரிடம் திரும்புங்கள். இந்த ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. 2 திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 1-5. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதிருக்க வேண்டும் என இதை நான் உங்களுக்கு எழுதுகிறேன். ஆயினும் ஒருவர் பாவம் செய்ய நேர்ந்தால் தந்தையிடம் பரிந்து பேசுபவர் ஒருவர் நமக்கு இருக்கிறார். அவரே மாசற்ற இயேசு கிறிஸ்து. நம் பாவங்களுக்கு கழுவாய் அவரே. நம் பாவங்களுக்கு மட்டுமல்ல, அனைத்துலகின் பாவங்களுக்கும் கழுவாய் அவரே. அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடித்ததால் நாம் அவரை அறிந்து கொண்டோம் என்பது உறுதியாக தெரியும். அவரை எனக்கு தெரியும் என சொல்லிக்கொண்டு அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்காதோர் பொய்யர். உண்மை அவர்களிடம் இராது. ஆனால் அவரது வார்த்தையை கடைபிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது. நாம் அவரோடு இணைந்து இருக்கிறோம் என அதனால் அறிந்து கொள்ளலாம். இந்த ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறைவார்த்தைகள் 35-48.
அக்காலத்தில் சீடர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் இயேசு அப்பத்தை பிட்டு கொடுக்கும் போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். சீடர்கள் இவ்வாறு பேசி கொண்டிருந்த போது இயேசு அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று அவர்களை வாழ்த்தினார். அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஒரு ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்கிறீர்கள்? என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், நானேதான். என்னை தொட்டு பாருங்கள், எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே? இவை ஆவிக்கு கிடையாது என்று அவர்களிடம் கூறினார். இப்படி சொல்லி தம் கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அவர்களோ மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களாய் வியப்புக்குள்ளாகி இருந்தார்கள். அப்போது அவர் அவர்களிடம், உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதேனும் உண்டா என்று கேட்டார். அவர்கள் வேக வைத்த மீன் துண்டு ஒன்றை அவரிடம் கொடுத்தார்கள். அதை அவர் எடுத்து அவர்கள் முன் அமர்ந்து உண்டார். பின்பு அவர் அவர்களை பார்த்து, மோசேயின் சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் திரு பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்தபோதே உங்களுக்கு சொல்லியிருந்தேனே என்றார். அப்போது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவர்களுடைய மனக்கண்களை திறந்தார். அவர் அவர்களிடம், மெசியா துன்புற்று இறந்து மூன்றாம் நாள் உயிர்த்தள வேண்டும் என்றும், பாவ மன்னிப்பு பெற மனமாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அர்ப்பண ஜபம். கருணையும் அன்பின் செல்வந்தரும் படைப்பின் ஆண்டவருமான இறைவா, நீர் எனக்கு தந்துள்ள அனைத்து ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நினைத்து நான் உமக்கு நன்றி கூறுகிறேன். படைப்பு அனைத்தோடும் சேர்ந்து நான் உம்மை துதித்து ஆராதிக்கின்றேன். என் இயேசுவே, இன்று நான் காண்பதையும் கேட்பதையும் சிந்திப்பதையும் செயல்படுவதையும் நீரிடுவதையும் அதற்கு ஏதுவான அனைத்தையும் என் இதயத்தை பாதிப்பவைகளையும் அவ்வப்போது உலகமெங்கும் ஒப்பு கொடுக்கப்படும் திருப்பலியோடு இணைந்து பரிசுத்த அன்னையின் மாசற்ற திரு இருதயத்தின் வழியாக உமக்கு நான் காணிக்கை ஆக்குகிறேன். என் தாய் தந்தையுடையவும் முன்னோர்களுடையவும் அனைத்துலக மக்களின் பாவ பரிகாரத்திற்காகவும் கொடும் பாவிகளின் மனமாற்றத்திற்காகவும் உத்தரிக்கின்ற ஸ்தல ஆன்மாக்களின் மீட்பிற்காகவும் இந்த அர்ப்பண ஜபத்தை நீர் ஏற்றருளும். உலக சமாதானத்திற்கும் மறைபரப்பு பணியின் வெற்றிக்கும் இந்தியாவின்டையவும் மற்றும் அனைத்து நாடுகளுடையவும் சிறப்பாக கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடையவும் மனமாற்றத்திற்காக இந்த அர்ப்பணத்தை நீர் ஏற்றருளும். தரித்திரரும் அநாதைகளும் கைவிடப்பட்டவர்களும் நோயாளிகளுமாக வாழும் அனைவரும் உமது திருவுளத்திற்கு ஏற்புடையவராய் தங்கள் வாழ்க்கை துயரங்களையும் வேதனைகளையும் ஏற்றுக்கொள்ளும் சக்தியை பெற்றுக்கொள்ள நீர் இந்த அர்ப்பணத்தை ஏற்றருளும். அனைத்து மக்கள் சமூகமும் திருவார்த்தையால் வழிநடத்தப்படவும் இயேசுவை ஏகரட்சகராக ஏற்று அறிக்கை செய்திடவும் நீர் இந்த அர்ப்பணத்தை ஏற்றருளும். நீர் எனக்கு தந்தவைகளும் தந்து கொண்டிருப்பவைகளும் தர இருப்பவைகளுமான அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியறிதலாக நீர் இந்த அர்ப்பணத்தை ஏற்றருளும். என் இயேசுவே, உம்மீது நம்பிக்கை கொண்ட எவருமே ஏமாந்ததில்லை. பாவியான என் மீது இரக்கமாயிரும். என் பலவீனங்களை மன்னித்து நீர் என்னை ஆசீர்வதித்தருளும். என் வாழ்வை உமக்கு காணிக்கையாக்குகிறேன். எஞ்சியிருக்கும் என் வாழ்வின் ஒவ்வொரு நிமிடமும் நீர் விரும்புவது போல கழித்திட உமது திவ்ய ஆசீர்வாதங்களை தாராளமாக என் மீது பொழிந்தருளும். என் பெற்றோரையும் சகோதர சகோதரிகளையும் உற்றார் உறவினர்களையும் உடன் பணியாளர்களையும் என்னை வெறுப்பவர்களையும் நான் யாருக்காக எல்லாம் ஜெபிக்க கடன்பட்டிருக்கிறேனோ யாரெல்லாம் என்னிடம் ஜப உதவி கேட்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். அன்பு இதயமும் பரிசுத்தமான மனசாட்சியும் எனக்கு தந்தருளும். பிறருக்கு வேதனையோ வருத்தமோ பெயரை கெடுக்கும் யாதொன்றும் என்னிலிருந்து ஏற்படாதவாறு என் பேச்சுக்களில் கவனத்தோடும்
என் செயல்பாடுகளில் விவேகத்தோடும் செயலாற்ற எனக்கு உதவியருளும். ஆன்மபலத்தால் கோபத்தை அன்பாக பகிர்ந்திடவும், அன்பால் பழிவாங்கும் சிந்தனைகளை வெற்றி கொள்ளவும், எத்தகைய வருத்தமுற்ற நிலையிலும் சமாதானத்தை இழந்து விடாமல் உம்மையே அடைக்கலமாக்கி நான் வாழ எனக்கு உதவியருளும். என் இயேசுவே, உம்மை அன்பு செய்யவும் உம்மீதுள்ள அன்பின் பொருட்டு நீர் விரும்பும் எதையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளவும் எனக்கு ஆற்றல் தாரும். உமது அன்பிலிருந்து என்னை வேறுபடுத்துகின்ற எல்லா விதமான ஊனுடல் பலவீனங்களையும், விசுவாசத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் எதிராக வருகின்ற சோதனைகளையும் மேற்கொள்ள வேண்டிய ஆன்மீக சக்தி நீர் தந்தருளும். எனது அனைத்து செயல்களிலும் உமது அருளும் ஆசீரும் பொழிந்தருளும். அனைத்தையும் நன்றாக துவங்கவும் நன்றாக முடிக்கவும் எனக்கு ஆற்றல் தந்தருளும். மரணம் என்னை நெருங்குகையில் அந்த பலவீனமான நேரத்தில் வலுவான சோதனைகள் என்னை வேதனைப்படுத்தும் போது, என் இயேசுவே, நீர் வந்து எனக்கு உதவிடவும் என் ஆன்மாவை ஏற்றுக்கொள்ளவும் வேண்டுகிறேன். ஆமேன். தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள் என்று விவிலியம் கூறுகிறது. இன்று நாம் உலகில் உள்ள அனைத்து மக்களுக்காகவும் ஆண்டவருடைய இரக்கத்தை வேண்டி இந்த இரக்கத்திற்கான ஜபத்தை ஜபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், இயேசுவே இரக்கமாயிரும், பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும், இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும், பாவி என் மீது இரக்கமாயிரும், அல்லேலூயா. நான் குடியிருக்கும் வீட்டின் மீது இரக்கமாயிரும், என் குடும்பத்தின் மீது இரக்கமாயிரும், என் பெற்றோர் மீது இரக்கமாயிரும், என் சகோதர சகோதரிகள் மீது இரக்கமாயிரும், என் பிள்ளைகள் மீது இரக்கமாயிரும், என் கணவன் மீது இரக்கமாயிரும், என் மனைவி மீது இரக்கமாயிரும், என் உறவினர்கள் மீது இரக்கமாயிரும், என் நண்பர்கள் மீது இரக்கமாயிரும், என் அருகில் வசிக்கும் குடும்பங்கள் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், இயேசுவே இரக்கமாயிரும், பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும், இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும், பாவி என் மீது இரக்கமாயிரும், அல்லேலூயா. ஆண்டவரே என் முன்னோர் மீது இரக்கமாயிரும், அவர்களது பாவங்களின் மீது இரக்கமாயிரும், என் முன்னோரால் ஏற்பட்ட கட்டுக்களின் மீது இரக்கமாயிரும், அவர்களின் வழியாக வந்த சாபங்களின் மீது இரக்கமாயிரும், அவர்கள் செய்த தீ செயல்களின் மீது இரக்கமாயிரும், என் முன்னோரின் எல்லா சந்ததிகள் மீதும் இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், இயேசுவே இரக்கமாயிரும், பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும், இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும், பாவி என் மீது இரக்கமாயிரும், அல்லேலூயா. என் தேவைகளின் மீது இரக்கமாயிரும், என் விருப்பங்களின் மீது இரக்கமாயிரும், நான் செய்யும் வேலையின் மீது இரக்கமாயிரும், நான் வேலை செய்யும் இடத்தின் மீது இரக்கமாயிரும், என்னோடு வேலை செய்வோர் மீது இரக்கமாயிரும், நான் வேலை செய்யும் நிறுவனங்கள் மீது இரக்கமாயிரும், அவற்றின் உடைமைகள் மீது இரக்கமாயிரும், வியாபாரங்கள் மீது இரக்கமாயிரும், வருமானங்கள் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், இயேசுவே இரக்கமாயிரும், பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும், இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும், பாவி என் மீது இரக்கமாயிரும், அல்லேலூயா. எங்களுடைய நிலத்தின் மீது இரக்கமாயிரும், அதில் கிடைக்கும் விளைச்சல்களின் மீது இரக்கமாயிரும், மரம் செடி கொடிகள் தானியங்கள் பயிர்கள் மீது இரக்கமாயிரும், எனக்கு நீர் தந்துள்ள அனைத்து உயிரினங்கள் விலங்குகள் பறவைகள் மீதும் இரக்கமாயிரும், என் வீட்டில் உள்ள அனைத்தின் மீதும் இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், இயேசுவே இரக்கமாயிரும், பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும், இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும், பாவி என் மீது இரக்கமாயிரும், அல்லேலூயா. எல்லா குருமடங்கள் மீதும் இரக்கமாயிரும், எல்லா உதவி நிறுவனங்களின் மீது இரக்கமாயிரும், எல்லா பள்ளிக்கூடங்களின் மீதும் அதன் ஆசிரிய ஆசிரியைகள் மீது இரக்கமாயிரும், எல்லா கல்லூரிகள் மீதும் இரக்கமாயிரும், எல்லா பொது சேவை மையங்கள் மீது இரக்கமாயிரும், எல்லா மருத்துவமனைகள் மீது இரக்கமாயிரும், எல்லா அரசு அலுவலகங்களின் மீது இரக்கமாயிரும், இந்திய நாட்டின் மீது இரக்கமாயிரும், எங்களில் பெருகி வரும் தீமைகளின் மீது இரக்கமாயிரும்,
வன்முறையாளர்கள் மீது இரக்கமாயிரும், பலாத்காரங்களின் மீது இரக்கமாயிரும், தீவிரவாதிகள் மீது இரக்கமாயிரும், பிளவு பிரிவினை உருவாக்குவோர் மீது இரக்கமாயிரும், குடிகாரர்கள் மீது இரக்கமாயிரும், போதைப் பொருட்களுக்கு அடிமையானோர் மீது இரக்கமாயிரும், புகைப்பிடிப்போர் மீது இரக்கமாயிரும், திருடர்கள் மீது இரக்கமாயிரும், கலகக்காரர்கள் மீது இரக்கமாயிரும், கொலை கொள்ளைக்காரர்கள் மீது இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், இயேசுவே இரக்கமாயிரும், பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும், இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும், பாவி என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. திருமணமாகாதவர் மீது இரக்கமாயிரும், பிரிந்த குடும்பங்களின் மீது இரக்கமாயிரும், குழந்தை இல்லாதோர் மீது இரக்கமாயிரும், கைம்பெண்கள் மீது இரக்கமாயிரும், கைவிடப்பட்டோர் மீது இரக்கமாயிரும், வேலையில்லாதோர் மீது இரக்கமாயிரும், அநாதைகள் மீது இரக்கமாயிரும், ஊனமுற்றோர் மீது இரக்கமாயிரும், பார்வையற்றோர் மீது இரக்கமாயிரும், வாலிப ஆண்கள் பெண்கள் மீது இரக்கமாயிரும், மந்திரவாதிகள் மீது இரக்கமாயிரும், பேய் பிடித்தோர் மீது இரக்கமாயிரும், மூட விசுவாசம் உள்ளோர் மீது இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், இயேசுவே இரக்கமாயிரும், பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும், இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும், பாவி என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. என் நாட்டின் தலைவர்கள் மீது இரக்கமாயிரும், நாட்டின் ஆளுநர்கள் மீது இரக்கமாயிரும், காவல்துறையினர் மீது இரக்கமாயிரும், அதன் அதிகாரிகள் மீது இரக்கமாயிரும், நாட்டின் இராணுவத்தின் மீது இரக்கமாயிரும், நாட்டின் அடிப்படை தேவைகள் மீது இரக்கமாயிரும், தற்கொலை செய்யும் எண்ணமுடையோர் மீது இரக்கமாயிரும், புத்தி சுவாதீனமற்றவர்கள் மீது இரக்கமாயிரும், மூளை வளர்ச்சி குன்றியவர்கள் மீது இரக்கமாயிரும், உடல் தளர்ந்தோர் மீது இரக்கமாயிரும், எல்லாவிதமான நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும், நீதிமான்கள் மீது இரக்கமாயிரும், நீதி வழங்குவோர் மீது இரக்கமாயிரும், வேற்று நாட்டில் வேலை செய்யும் இந்நாட்டினர் மீது இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், இயேசுவே இரக்கமாயிரும், பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும், இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும், பாவி என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. உலக நாடுகள் அனைத்தின் மீதும் இரக்கமாயிரும், வறுமையிலும் அடிமை தலைகளிலும் வாழும் நாடுகளின் மீதும் மக்கள் மீதும் இரக்கமாயிரும், யுத்தம் செய்ய தூண்டும் தலைவர்கள் மீது இரக்கமாயிரும், உலகில் அணு ஆயுதங்களை தயாரிப்போர் மீது இரக்கமாயிரும், விபத்தில் சிக்குண்டோர் மீது இரக்கமாயிரும், விபத்து குறித்து இரவு நேரங்களிலும் பயம் கொள்வோர் மீது இரக்கமாயிரும், பயணம் செய்வோர் மீது இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், இயேசுவே இரக்கமாயிரும், பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும், இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும், பாவி என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. இந்த ஜெபத்தை தினமும் தவறாமல் ஜெபித்து அனைத்து மக்களும் ஆண்டவருடைய இரக்கத்தை பெற மன்றாடுவோம்.